அமைச்சர் இப்பொழுது வந்து தற்காலத்தில் இப்போ ஒரு 6 மாதங்களாகவோ அல்லது 1 வருடங்களாகவோ ஃபாலோ பண்ற நம்மளுடைய முறைகளை ஃபாலோ பண்ற ஒரு சில பேர் வந்து ஒரு டவுட், எந்த மாதிரியான ஒரு முறைகள் நம்ம வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு, அதாவது நம்ம வந்து இப்போ என்ன நம்ம செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தாந்திரீக ரீதியான ஒரு ரெமீடியல் அஸ்ட்ராலஜி தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி, அதாவது வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல வந்து ஒரு சில பர்டிகுலரான விஷயத்துக்கு திருமணம், உடல்நிலை கோளாறுகள் அல்லது வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் அது பண்றோமே தவிர மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒருவரிடம் போய் நம்மளுடைய நிலையை சொல்லி என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறதை விட நமக்கு என்ன ஆக வேண்டும், நாம வந்து என்ன ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு பெற வேண்டும் அப்படின்னு கேட்கறதுதான் வந்து ஒரு சிறந்ததாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு நோக்கம், என்னுடைய பார்வை அது மாதிரியான ஒரு விஷயம். அப்போ நம்ம வந்து ரெமீடியல் அஸ்ட்ராலஜியில நம்ம வந்து கொடுக்கும்போதே வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இதை வந்து ஒரு நாட் ஓன்லி தாந்திரிக் ஆர் அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் பல விஷயங்களையும் சேர்த்து, அதாவது அவங்களுடைய பாஸ்ட் விஷயங்கள் எப்படி இருந்திருக்கு, அவங்க வந்து அவங்களோட பிரசன்ட் விஷயம் எப்படி இருக்கு, எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எதிர்காலத்தில் நடக்க போகக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவர்கள் எப்படி அதை எதிர்நோக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து எல்லா ஒரு பரிகார முறைகளையுமே கொடுக்குறோம். இதை எதற்காக இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த பரிகார முறைகள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கடைபிடித்து விட்டு ஒரு சில விஷயங்களை அப்படியே விட்டுடுறாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தோம்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு சில ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சில குளிக்கும் முறைகள், அந்த குளிக்கும் முறைகளை வந்து ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ற மாதிரி சொல்றது, அல்லது வந்து இன்டேக் பண்ற ஒரு சில மெடிசன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு 6 மாதத்திற்கு 1 வருடத்திற்கு இதை நீங்கள் செய்து வாருங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு உடனடியாக அதை வந்து ஏதாவது ஒரு மாற்றம் தெரிஞ்சிடுது. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் வந்து உடனடியாக மாற்றம் தெரியும். அப்ப அந்த உடனடியாக மாற்றம் தெரியும் வரை அதை செய்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி விட்டுறது. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு சில விஷயங்களை விட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு குறுகிய கால பலனை மட்டுமே அடைந்து விட்டு திரும்ப ஒரு 3 மாசத்துலயோ ஒரு 6 மாசத்துலயோ வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க எங்ககிட்டயே திரும்பி வரதுனாலயோ அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல விண்டோ ஷாப்பிங் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமாக மாறி மாறி போவதனாலேயே எந்தவித பிரயோஜனமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போவதில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. பொதுவாக பார்க்கணும் இதுல நம்ம நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம். ஒரு குளியல் முறையில இருந்து எல்லாமே வந்து நம்மளை வந்து நேர்மறையாக மாற்றிக்கொள்வதற்கு, நம்மளுடைய வாழ்க்கை முறையை நேர்மறையாக மாற்றிக்கொள்வதற்கு, நம்ம எண்ணங்களை நேர்மறையாக மாற்றிக்கொள்வதற்கு உண்டான ஒரு பரிகார முறைகளையே நம்ம கொடுத்து வருகிறோம் அப்படிங்கறதுல வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ருத்ராட்சம் கொடுக்குறோம்னா அந்த ருத்ராட்சம் வந்து ஒரு 7 முக ருத்ராட்சமோ அல்லது ஒரு 5 முக ருத்ராட்சமோ ஏதாவது ஒரு ருத்ராட்சம் நம்ம கொடுக்குறோம், அல்லது ஒரு 8 முகம் ருத்ராட்சம் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கொடுக்குறோம், அதை அணிந்து வாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னும் பொழுது ருத்ராட்சத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன், ருத்ர ஜபாலா உபநிஷத்தில் எந்தவித ஒரு கட்டுப்பாடும் விதிக்கவில்லை. சிவனின் நேத்திரத்தை அனைவரும் ஆண் பெண் உட்பட அனைவரும் அணிந்திருக்க வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். பிற்காலத்திலே வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இவங்க அணியக்கூடாது அவங்க அணியக்கூடாது இந்த சமயத்தில் அணியக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் கொடுக்கப்பட்டதெல்லாம் வந்து மனிதர்களால் ஏற்படக்கூடிய முறையை தவிர இறைவன் மகேஸ்வரன் பார்வதியிடம் கூறியப்பட்ட உள்ள முறை கிடையாது. அப்ப இந்த பரிகாரத்துக்குள்ள வரும். அப்ப இந்த பரிகாரத்துக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ருத்ராட்சம் வந்து ஒரு தெய்வீகமானது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மீறி நம்ம வந்து ஒரு ரிசர்ச்சுக்குள்ள உட்படுத்தினோம், ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினோம் என்றால் இட் ரிலீசஸ் பயோ எனர்ஜி. ஸோ அப்போ பயோ எனர்ஜி ரிலீஸ் பண்றது அப்படிங்கும் போது அப்ப நம்மளுடைய மார்பில் படும்பொழுது அந்த பயோ எனர்ஜி அந்த பர்டிகுலர் சீட்ஸ் இருக்கிற ஒரு ருத்ராட்சம் அந்த பயோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும்பொழுது அது நமக்கு வந்து நம்மளுடைய உடலுக்குள் சென்று அது ஒரு சில வகையான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துறது, நம்மளுடைய எண்ண மாற்றங்களை கொண்டு வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சில ரத்தன கற்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கற்கள் அணியும் பொழுது இவ்வளவு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கும், அந்த கற்கள் வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளே சூரிய ஒளியின் மூலமாக நம்மளுடைய ரேஸ் வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ள போயிட்டு அந்த கற்களை வேலை செய்ய வைக்கிறது, அதோடைய தன்மையை கேட்கும். இந்த கற்கள் எல்லாமே வந்து இயல்பானவை தான், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய ரா மெட்டீரியலா கிடைச்சிட்டு அதை வந்து ஷேப் பண்ணி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள். இந்த மாதிரியான பரிகார முறைகள் இப்போ வந்து குளிக்கிறதுக்கு சொன்னோம்னா வந்து சில பேர் வந்து அந்த குளியல் முறையே வந்து ஒரு சில குளியல் முறை நம்ம சொல்றது உண்டு பரிகார முறையில், அந்த குளியல் முறையே வந்து ஒரு வாரம் 10 நாள் தொடர்ந்து செய்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குளியல் முறை முதல்ல அவங்க சொல்லும்போது பார்த்தோம்னா வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்தது, ரொம்ப ஒரு நல்ல தன்மைகள் கிடைச்சது, இம்மீடியட்டாவே நிறைய விஷயங்கள் நடந்துன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி கேட்கும்போது பார்த்தோம்னா சில நாட்களிலேயே அதை விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கு. எந்த ஒரு மருத்துவத்தில் போனீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒரு மருந்துகள் எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன ஒரு நாட்கள் ஆகிறதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடல் வந்து உடலும் சரி எண்ணமும் சரி கிரகங்களினாலே பாதிக்கப்பட்டிருப்பின் அல்லது வேறுவித சக்திகளினாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு வந்து உட்சென்று அதற்குண்டான வேலையை செய்வதற்கு உடனடியாக பலன் தரும் தாந்திரிக முறைகளாக இருந்தாலும் அந்த பலனை
தொடர்ந்து நீங்கள் பெற்று வேண்டும் என்றால் அதற்கு நம்ம குறிப்பிட்ட கால அளவு நீங்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். உங்கள் வாழ்நிலையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், உங்களுடைய ஏதாவது ஒரு எமோஷனல் ட்ராப்ல இருந்தீங்கன்னா அதுல இருந்து எப்படி வெளியே வரது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட பரிகார முறைகள் நம்ம சொல்லப்படுறது. சோ அதுல இருந்து நீங்க அதை தொடர்ந்து ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்திட்டு வந்தீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு வந்து வேறொரு பரிகார முறைகளோ வேறொரு பிரச்சனைகளோ இல்லாமல் எது வந்தாலும் அதை சந்திக்கும் மனோபாவம், அதை தாண்டி வெற்றி பெறும் மனோபாவம் வந்துவிடும். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நமஸ்கார்.